உங்களுடைய மனப்பூர்வமான கருத்துக்கள் சொன்னதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். நிச்சயமாக இந்த சமூகத்திலே நாங்கள் ஒரு மாற்றத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் உணர்த்த இந்த இரவு வழியில ஒன்று கூடி இருக்கிறோம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் கூறுகிறேன். போதையற்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவது மிகவும் கஷ்டமான விடயம் என்றாலும் தங்கள் நம்பிக்கை குன்றாது, இறைவனிலே நம்பிக்கை கொண்டு எங்களிலே நம்பிக்கை கொண்டு எங்கள் சமுதாயத்தை கட்டி எழுப்ப நாங்கள் தான் முன்வரணும். இதுக்கு சார்பாக மூன்று குழுக்களிலிருந்தும் மூவரும் திறமாக பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய உணர்வுகளை வெளிக்கறிக்கிறீர்கள். அப்ப இது ஒரு ஒரு முறையில செய்கிறார்கள். எல்லா பக்கத்தாரையும் நாங்கள் முன்னெடுக்க தான். நீங்க வேலையில்லா பிரச்சனையால இளைஞர்கள் குடிக்கிறார்கள் சொல்றாங்க, அது உண்மைதான். அதேமான இளைஞர்கள் தான் சொல்றாங்க, ஒழுங்கான வேலை இல்லை, சிந்திக்க மாட்டார்கள், சிந்திப்பவர்கள் பிடிக்க மாட்டார்கள், குடிப்பவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், சிந்திப்பவர்கள் பிடிக்க மாட்டார்கள். இந்த வகையிலே நாங்கள் தீவிரமாக தொடர்ந்து நாங்கள் இயங்க வேண்டும், தொடர்ந்து நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். ஆகவே இது ஒரு தொடர்ச்சியாக அமைய வேண்டும், தொடர் பயணமாக இருக்க வேண்டும். அகை சார்பாக ஆக்கப்பூர்வமான பண்பளிப்புகள் பங்களிப்புகள் செய்ய இருப்பவர்கள் தொடர்ந்து பல்வேறு வடிவங்களை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு எல்லாரும் முன்வரணும். லட்சக்கணக்கான காசு விரயமாகிற ஊழலை எப்படியா நன்மைத்தனமான காரியங்களுக்கு நாங்கள் சென்று செல்லப்பட்டிருப்பார். எங்களை வெளிநாட்டு வாராக்கள் சில பேர் சாராயம்தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அது உயர்ந்த விலை உள்ள பக்கம் கொண்டு கமிஷனும் சரி, அதில் கூட இப்படியான திட்டங்களுக்கு வெளியிலிருந்து வாராக்கள் சாராய போதிலிருந்து வரக்கூடாது, நிறைய போது கொண்டு வரக்கூடாது. டிடி புரி ஷாப்பில் வாங்கிட்டு வந்து ரெவண்டு போத்தோடு வந்து இங்கே சொந்தக்காரர்களுக்கு முக்கியமாக கொடுத்து அவங்களே மேலும் குடிக்க வைக்கிறது கூடாது. அண்மையில ஒரு ஒரு நான் கேட்டேன், கேள்விப்பட்டேன், என்னுடைய ஒருவர் குடிக்காமல் இருக்கிற போதாம் அதற்கு ஒரு போத்தல் அந்த உயர்ந்த சாராயம் மருமகன் வாங்கி கொடுத்துருக்கிறார் ஈஸ்டருக்கு குடிக்க சொல்லி. அவர் எதுவுமே குடிக்கிறார்னு தீர்மானம் எடுத்தாலும் அந்த மருமகனை வாங்கி அனுப்பிக்கிறார், மாமா ஈஸ்டருக்கு குடிக்க வேணும்னு சொல்லி. என்ன நிறைய இது நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நிச்சயமாக இப்படியான மனப்பான்மைகள் மாற்றப்பட வேண்டும். நல்ல மருமக்கள் நிச்சயமாக உங்கள் மாமாக்களை குடிக்க வைக்காதீங்க, நிச்சயமாக வேண்டாம். ஒன்று நீங்க இது வந்து நாங்கள் போதிக்கிறதுக்கு நாங்கள் வரையில்லை, நாம் சாதனை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் வந்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆக்கபூர்வமான பங்களிப்புகள், உங்களுடைய ஆக்கபூர்வமான வழியை நடத்துதல்கள், உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றங்கள் தொடர்ந்து இடம்பெறும் போது விரைவில் நாங்கள் ஒரு போதையற்ற சமூகத்தை கட்டிவிடலாம். போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு மீட்டிங் யாழ்ப்பாணம் போன போது அந்த ஒரு எங்களுடைய யாழ்ப்பாண போலீஸ் அத்தியாவசியர் பெரியவர் அவர் 2 மாதங்கள் தான் இங்கே அந்த பொருட்படுத்த வரா, சரியா? அது நாங்கள் போதைகளை பற்றி ஒரு கூட்டம் பற்றியோ அந்த 5 போலீஸ் மாவட்டம் ஒரு போலீஸ் அதிகாரி மறந்தார். அவர் சொன்னார், நான் வந்து 2 மாதங்கள், இந்த 2 மாதங்கள் நான் அவதானித்த விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த நிலைமை தொடர்ந்து நீடித்தால் 2 வருடங்களுக்கு பின்னர் ஒரு ஒழுங்கை இந்த விதத்தில் காண முடியாது. விளங்குதா? 2 மாதங்கள்லாம் நான் வந்து இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். அவ்வளவு மோசமான நிலையில் மது போதைப்பொருள் பாவனை கூடிக்கொண்டு போகிறது. ஆகவே இந்த நிலை தொடர்ந்து 2 வருடங்கள் நீடித்தால் 2 வருடங்களின் பின்னர் ஒரு ஒழுங்கு இந்த பிரிவில் இருக்க மாட்டார். பாருங்கள், சரியான அவதானம். ஆக இது விரைவாக நாங்கள் திருத்த வேண்டிய ஒரு பிரச்சனை. நாங்கள் உங்களுக்கு கிடைத்த பிறப்புகள் நிறையமாக அநேகமான நாட்கள் நல்ல நல்ல விருப்பத்தோடு சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து குடியை போதையை விளக்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். 40 நாட்கள் மட்டுமில்லை, 41ஆம் நாள் உயிரிழந்த ஆண்டவர் தினத்தன்று நாங்கள் அன்றிலிருந்து தொடர்ந்து குடிக்காமல் கொண்டு வாழ்வோம் வாக்குறுதி சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த
लियो ஆம்ஸ்ட்ராங் அழகிய ஆலயத்தை கட்டி முடித்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு பெரிய ஒரு பொக்கிஷத்தை தந்துக்கிறேன் இல்லையா லியோ ஆம்ஸ்ட்ராங் நல்ல அழகான கோயில் இப்போ மக்களை கட்டி எழுப்புகின்ற மாபெரும் பணியில் நம்முடைய அத்தந்தை ஜெபஜீவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே அவருக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் இறுதியாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊர் மக்கள் எல்லோருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகள் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமேன் எல்லோரும் மீண்டும் சிறிய நன்றி செலுத்தி இணைந்து கொள்வோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாவாலி துணிக்கிறோம் நாதா நன்றி இயேசுராயா நன்றி இயேசுராயா நன்றி இயேசுராயா நன்றி